முத்துராமலிங்க தேவர் ஜெயந்தி மற்றும் குரு பூஜை விழா இன்று நடைபெறக்கூடிய நிலையில் மதுரை கோரிப்பாளையத்தில் உள்ள முத்துராமலிங்க தேவர் சிலைக்கு அமைச்சர்கள் மரியாதை செலுத்தி வருகிறார்கள். இந்த காட்சிகளை நேரலையில் பார்க்கலாம். கூடுதல் தகவலை நிகழ்ச்சியில் செய்தியாளர் வெற்றி வெற்றி விவரம் என்ன? தேவப்பிரியன், பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் 115வது ஜெயந்தி விழா மற்றும் 60வது குரு பூஜை விழா இன்று நடைபெறுகிறது. மதுரை கோரிப்பாளையத்தில் அமைக்கப்பட்டுள்ள முத்துராமலிங்க தேவரினுடைய முழு திருவுருவ சிலைக்கு அரசு சார்பில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை செலுத்துவதாக இருந்த நிலையில் அவருடைய உடல் நிலை கருத்தில் கொண்டு அரசு சார்பில் மூத்த அமைச்சர்கள் மரியாதை செலுத்தியிருக்கிறார்கள். அமைச்சர்கள் துரைமுருகன், கே என் நேரு, ஐ பெரியசாமி, கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு, மூர்த்தி, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உள்ளிட்ட ஒரு 8 அமைச்சர்கள் மரியாதை செலுத்திருக்கிறார்கள். கோரிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய தேவரனுடைய சிலைக்கு மாலை அணிவித்து கீழே அமைக்கப்பட்டுள்ள அவருடைய திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை அரசு சார்பிலான மரியாதையை சமர்ப்பித்திருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து தெப்பக்குளம் பகுதியில் இருக்கக்கூடிய மருது பாண்டியர் சிலைகளுக்கும் அரசு சார்பிலான மரியாதையை இதே 8 அமைச்சர்களும் செலுத்திருக்கிறார்கள். அவர்களுடன் திமுக நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசு பிரதிநிதிகள் பங்கேற்றிருந்தார்கள். இதனைத் தொடர்ந்து அரசு மரியாதைக்கு பின்னராக பல்வேறு அரசியல் கட்சி மற்றும் சமுதாய பிரமுகர்கள் மற்றும் மக்கள் பால் குடம் எடுத்து அஞ்சலி செலுத்த உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளானதும் நடைபெற இருக்கிறது. இதற்கு பின்னதாக பலத்த இந்த பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு என்பது முழுமையாக போடப்பட்டு கோரிப்பாளைய பகுதியே காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டு வளையத்திற்குள் தற்பொழுது வைக்கப்பட்டிருக்கிறது. பொது போக்குவரத்து இந்த பகுதியில் தடை செய்யப்பட்டிருக்கிறது என்பதும் கவனிக்கத்தக்கது. தேவப்பிரியன், முத்துராமலிங்க தேவரின் 115வது ஜெயந்தி விழாவை முன்னிட்டு அரசு சார்பில் அவர்களுக்கு மூத்த அமைச்சர்கள் மரியாதை செலுத்தினார்கள். தொடர்பான விரிவான தகவலை பகிர்ந்திட்டீங்க வெற்றி, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. தொடர்ந்து நம்ம ஒரு செய்திகளை